டு தாஜஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, பிசிபெலாபாத் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தாஜஸ்ரீ சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எம்டி மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் இல்லைன்னா கப் ஏதோ ஒன்று வந்து மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே சேம் டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாம்பார் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு தான். இதுதான் வந்து சரியான மெஷர்மெண்ட், ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பருப்பு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பில் இருக்கக்கூடிய தூசு கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே நமக்கு இந்த தண்ணியில் வாஷ் பண்ணுறதுலேயே ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணீர் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையிலும் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. நான் மூடி போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்ல சூப்பராக நமக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ பிசிபெலாபாத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட், அதே மாதிரி உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் சின்ன வெங்காயம் இது தான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது வேணாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கட்டி பூண்டு நல்லா உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம பிசிபெலாபாத்துக்கு ஒரு மேஜிக் மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுருக்க டைமிங்கில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவை விட கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அசத்தலான பவுடர் ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல பெரிய குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனா மட்டும்தான் அந்த பிசிபெலாபாத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய பெரிய அளவிலே சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் அப்புறம் நெய்யில் வந்து நமக்கு இது நல்லா சூப்பராக நல்லா வதங்கி வரணும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நல்லா சேர்த்துட்டு கூடவே 1 சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். இது கூட வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த போகிறதில்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிசிபெலாபாத் மேஜிக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அளவு ஃபுல்லாகவே அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்க மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவு. எந்த டம்ளரில் அரிசி அப்புறம் பருப்பு ஊற வச்சோமோ அதே டம்ளர்லேயே 5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிசிபெலாபாத் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிடைக்கும். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியான அளவில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி அப்புறம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட இன்னும் வேறு காய்கறிகள் எல்லாம் சேர்த்துறீங்க அப்படின்னா இன்னும் 1/2 டம்ளர் மட்டும் அளவு தண்ணி எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க, போதும். இதுவே வந்து சரியான அளவில் இருக்கும். ஆனால் அரிசி பருப்பு ரெண்டுமே நமக்கு நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும்.
ஃபுல்லாக நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இது வந்து நமக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக நுர பொங்கி கொதி வர டைமிங்கில் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டதுக்கப்புறமா கரெக்டாக 4 விசில் வர வரையிலும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு விசில் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓப்பன் பண்ணும்போதே நல்ல சூப்பரான ஸ்மெல்லோடு நமக்கு இந்த பிசிபலாபாத் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட போகிறேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு உடையாமல் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சியோட நல்ல ஜூஸியாக அந்த பிசிபலாபாத் இருக்குது. இதோட மட்டும் இந்த ப்ராசஸ் நமக்கு முடிய போகிறதில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிற ஸ்டெப்பில் தான் வந்து இந்த பிசிபலாபாத் நமக்கு ஃபைனல் டச்சோட நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் பருப்பு மத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதனோட பேக் சைட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு மத்து வச்சு நம்ம சாப்பாடு கடைவோம்ல, அதே மாதிரி இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் உடையாத அளவுக்கு நல்ல பொறுமையாக மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியோடு சேர்ந்து நல்ல ஜூஸியாக இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து நமக்கு நல்ல குழைவாக வந்து சூப்பராக இருக்கும். இந்த டைமிங்கில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கும் போதே இந்த நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிசிபலாபாத் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நமக்கு கிடைச்சிடும். பார்க்குறதுக்கே நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இதை தாராளமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. நம்ம ஊரில் இதை வந்து சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. நேம் எந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்த ஒரு பிளேட்டில் வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் வந்து என்ன விதமான வெஜிடபிள் ஃப்ரை வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டு ஸ்பெஷலான ஊறுகாய் சைட் டிஷ்ஸை வச்சு சாப்பிட்டா கூட சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட் செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட தாஜஸ்ரீ சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.